இரண்டு நம்பர் கடலை படிக்க இயந்திரம் அரை கியூ மோட்டார் மாட்டியிருக்கு. மோட்டாருக்கு ஒரு வருஷம் வாரண்டி உண்டு. இதில் வந்து எல்லா விதமான கடலையும் ஏற்கனவே பறிக்கலாம். கொடிக்கல்ல ஆறு மாத காய் கூட பறிக்கலாம். G7 பறிக்கலாம், அதாவது கதறி பறிக்கலாம், எல்லா விதமான காயும் பறிக்கலாம். இது வந்து ஒருத்தர் பறிக்கிறது. மோட்டார் இல்லாமல் வாங்கினீங்கன்னா 6,200 ரூபா, மோட்டாரோட கொடுத்தா 9,500 ரூபா. எது வாங்கினா மிஷினரி, எந்த மிஷினரி வாங்கினாலும் மோட்டார் வந்துட்டு மோட்டாருக்கு ஒரு வருஷம் வாரண்டி உண்டு. இதில் வந்து ஆள் கிடைக்காத ஊருக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த கடலை பறிக்கிற மிஷினை தருவோம். ஆள் கிடைக்கிற ஊர் வந்தால் தரவே மாட்டோம். அவங்க வந்து கையிலே பறித்து ஃபினிஷிங்காக பறித்து பார்த்த பழகினவங்க மிஷினில் பறிக்கும் போது குண்டு பிசி எல்லாம் காம்பு எல்லாம் வரும், அதனால் அதை விரும்ப மாட்டாங்க. அப்புறமா இங்கே தேவையில்லாமல் நீங்கள் மிஷின் ஏமாத்தி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் ஆள் கிடைக்கிற ஊருக்கு மிஷின் தரமாட்டோம், கேட்டாலும் தரமாட்டோம். ஆள் கிடைக்காத ஊருக்கு பஞ்சமாக இருக்குது அப்படின்னா இல்லாத ஊருக்கு, ஒரு எக்ஸாம்பிள், இல்லாத ஊருக்கு இருப்பு பூ என்னன்னு சொல்லுவாங்க. இருப்பு பூ எடுத்து தோசைகளை தேய்ச்சி தோசை ஊற்றினா ஒட்டாமல் வரும், எண்ணெய் வேணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி இல்லாத ஊருக்கு மட்டும்தான் இந்த மிஷினை பயன்படுத்த முடியும், பெருசாக கூட. ஆனால் இந்த மிஷினுடைய இது வந்து 10 பேர் சேர்ந்து கையில் பறிக்கிறீங்கள, அந்த கடலை வந்து ஒரு ஆள் பறிக்கலாம் அந்த மிஷினில். அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஆனால் தும்பு தூசி எல்லாம் காம்போ வரும், காயை வச்சு தூக்கி எடுத்துக்கணும். அதே போல் செடி பிரிங்க வந்து ஒரு 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் பறிக்க ஆரம்பிச்சிடணும். செடி வதங்கிடுச்சுன்னா 5 கிலோ இடம் கொண்டு கட்டி தொம்போட்டா கூட அப்படியே நிற்கும், ஸ்ட்ரென்த்தாக நிற்கும். இப்போ நம்ம கையில் வச்சுக்கிற ரகம் வந்து G7. இது G7 என்ற ரகத்தில் வந்து 100க்கு 5 காம்பு தான் வரும். நாட்டு காயாக இருந்தால் 100க்கு 10 காம்பு வரும். G7 மட்டும்தான் காம்பு கம்மியாக வரும். அதே போல் வந்து செடியை வந்து தொங்க விட்டு பறிக்கணும், தலையை வச்சு தரக்கூடாது. தொங்க விட்டு பறிக்கணும். தொங்க விட்டு பறிச்சிங்கன்னா இந்த மேடு பகுதி கீழே இருக்கும், இந்த ரக்கம் வந்து இதில் உரைச்சி காய் வந்து கீழே விடும். இப்போ இது வந்து இதை பெருத்து பயப்படுவாங்க நிறைய பேர். இப்போ தான் நம்ம வெள்ளை விட்டு காட்ட போகிறேன். இது வந்து கண்டினியூவாக இருக்காது. அந்த கேப்பில் வந்து இந்த கேப்பை விட்டால் ஒன்று இப்படி இது விடும். இது கை காபத்து காலு காபத்துன்னு சொல்லக்கூடாது. கம்மல் நிறைய பேர் போடுறீங்க. இப்போ ரோட்டில் நம்ம போகிறோம், நம்ம ஊராளாக போகிறோம், இருத்தாளில் வரோம்னா கரெக்டாக வரணும்ல. அந்த மாதிரி ஆபத்து இல்லாத எதுவுமே கிடையாது உலகத்தில். ஏதோ சாப்பிட்டா கூட தொண்டை அடைக்கும், அதுதான் சாப்பிடாம இருக்க முடியாது. அதெல்லாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க, ஆபத்தானது ஆபத்தானது. வெள்ளை விட்டு காட்டுறாங்க பாருங்க, வெள்ளை விட்டோம் பாருங்க. ரைட், இப்போ பறிச்சு காட்டம் பாருங்க. இது G7 காய், இது வந்து 100க்கு 5 காம்பு வரும். இது அகலமானத்தில் வச்சுக்கணும். இப்போ இருக்கிற செடியை ரெண்டே முறையை விடலாம், இது அகலமாக வச்சு விடலாம். இப்போ வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ரெண்டு செடி சேர்த்து வச்சுக்கிறேன். 9, 10 செடியை ஒரே அதில் உள்ளலாம். இப்போ 10 செடி தொங்க விட்ட மாதிரி கிடைக்கணும். ஒன்று ரெண்டு காய், இந்த காய் ஒன்றும் விற்கல. 10 நாள் அறுவடைக்கணும், 10 நாள் இருக்கு, அதனால் காய் உடஞ்சிருக்கும். இதில் பாருங்கள், இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 10 செகண்டில் பறிச்சுன்னு வச்சுக்கோங்களா, 5 செகண்டில் பறிச்சிட்டோம். இதே வந்து நம்ம இதை கையில் பறிக்கணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு பாருங்கள். சரி, பறிக்கிறவங்க பறித்து பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா காம்பே இல்லை பாருங்கள். G7 அந்த காயில் காம்பு இருக்காது. தெரியுதா பாருங்க, உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், காம்பு இல்லாமல் வந்துருக்காங்க. G7 வந்து அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்குது. G7 வந்து விவசாயிகளுக்கு தெரியும் தான் சொல்கிறேன் நான் அனுபவத்தில். G7 எத்தனை நாள் கவர்மெண்ட்டில் டைம் தராங்களோ விவசாயிங்க, நாட்டுக்காய் 20 நாள், 1 மாதம் நீங்கள் லேட்டாக படித்தாலும் நாட்டுக்காய் காம்போட காயோட வரும். G7 வந்து அது ஒரு 2 நாள் முன்னாடி போகலாம், 4 நாள் முன்னாடி போகலாம், 4 நாள் 5 நாள் பின்னாடி லேட்டாக படிக்கிறீங்கன்னா செடி மட்டும் வரும், காய் எல்லாமே பூமியில் இருக்கும். செடியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் விவசாயிங்க, அனுபவத்தில் சொல்கிறோம். நீங்கள் படிச்சு பாருங்க, பற்றி பார்க்கலாம். ஒரு ஆள் பறிக்கும் மிஷினு, 2 ஆள் பறிக்கும் மிஷினு, 3 ஆள் பறிக்கும் மிஷினு, 4 ஆள் பறிக்கும் மிஷினு, 5 ஆள் பறிக்கிறது, 6 ஆள் பறிக்கிறது, இப்படி எல்லாமே கடலை பறிக்கும் மிஷின் இருக்குது. அதாவது இன்ஜினில் ஓடுறது, பவர் டில்லரில் ஓடுறது, இன்ஜினில் ஓடுறது, கரண்ட்டில் ஓடுறது, இன்னும் பேட்டரியில் ஓடுறது மட்டும் தான் ரெடி பண்ணல. அதுமாதிரி டிராக்டர் பிடியூவில் ஓடுறது,
இப்படி அனைத்து விதமான விவசாய சம்பந்தப்பட்ட கடலை பறிக்கிற மிஷினு உற்பத்தி பண்ணுறோம். அதாவது உங்களுக்கு மிஷின் தேவைப்பட்டால் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கேட்டு வாங்கி வச்சுக்கிறது நல்லது. சீசன் டைமில் வந்து கண்டிப்பாக வந்து நெருக்கடியாக நேரத்தில் ஒரே நேரத்தில் மிஷின் தயார் பண்ண முடியாது. நூற்று கணக்கு மிஷின் கேட்டிங்கன்னா தயார் பண்ண முடியாது. அதனால் ஒரு மாதம் முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கிறதா நல்லது. ஆள் கிடைக்காத ஊருக்கு மட்டும்தான் மிஷின் வாங்கணும். திரும்பி தூசி எல்லாம் காம்பு எல்லாம் வரும், நம்ம தான் காய தூத்தி தூத்தி எடுத்துக்கணும். அதுக்கு சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து மிஷின் வாங்கணும். ஆள் பற்றாக்குறையாக இருக்கிற ஊர் ஆள் பற்றாக்குறையாக இருக்குது அந்த ஊருக்கு மட்டும்தான் நம்ம வந்து மிஷினே வாங்கணும், இல்லைனா வாங்கக்கூடாது. ஆள் கிடைக்கிதுன்னா கையில் பறிக்கிறதுனா இந்த மாதிரி தூசிலாம் வராது. ஒரு காம்பு தான் வந்துருக்கு, பலப்பான இருக்கு. செடியை பிடுங்கி நம்ம வந்து ரெண்டு மணி நேரம் முன்மத்தில பறிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்பதான் உதிரும் ஈஸியா, இல்லைன்னா ஸ்ட்ரென்தா மாறும். அதனால பிடுங்க பிடுங்க அப்படியே பறிச்சிருங்க. ரைட்டு, ஆல் இண்டியா கொடுப்போம் நாங்கள் வந்து. அமேசான், மீட்ஷோ, ஃப்ளிப்கார்ட்ல கேஷ் ஆன் டெலிவரி கொடுப்போம். இதே மிஷினு அமேசான், மீட்ஷோ, ஃப்ளிப்கார்ட், ஆல் இண்டியா கேஷ் ஆன் டெலிவரி. வீட்டில் பணம் கொடுத்துட்டு பொருள் வாங்கிக்குவாங்க, அந்த மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி ஆஃபரை உண்டு. நாங்கள் ஆல் இண்டியா பிஸ்னஸ் பண்ணுறோம். அதாவது விதை போடுறது, அதாவது வேர்க்கல்ல விதை போடுறது, வேர்க்கல்ல களை வெட்டுறது, வேர்க்கல்ல மண் அணைக்கிறது, வேர்க்கல்ல தூத்துற மிஷினு, வேர்க்கல்ல பறிக்கிற மிஷினு, வேர்க்கல்ல உடைச்சி ஓடு தனியாக பல் தனியாக மிஷினு. செக்கு மட்டும்தான் இல்லை, அது போக ஆல் இண்டியா லெவலில் எல்லா விதமான கருவியும் ஆல் இண்டியா லெவலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட கருவிகள் என்னுடைய தெருவில் நாங்கள் தான் அதிகமாக செய்கிறோம். அதில் எந்த